அப்படியா? சரி, கும்பகோணம். அந்தி மாலை பொழுதினிலே கும்பகோணம் மூணு. கும்பகோணம், கும்பகோணம். சரிதான், சரிதான், சரிதான். தம்பி, கும்பேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது? கும்பகோணத்தில். உங்கள் வீடு எங்கே இருக்குது? திருப்புரம். என்னென்ன? திருப்புரம் மையம். உங்கள் வீடு? உங்கள் வீடு? பாபநாசம். திருமணம் சேரி என்னும் பாபநாசம். சரிண்ணா, நீ மாயாபுரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில் கிடக்க, நீயும் கும்பகோணம்னு சொல்லி என்கிட்ட வந்து நிற்கிற இல்லையா? கெட்டிக்காரன்டா. உனக்கு திருப்புற மையம். வீட்டுக்குள்ள நான் வச்சு கும்பிடுற சாமி அருள் கூப்பிடு, எந்திக்கலாம். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா. என்ன சாமி வருது உங்களுக்கு? கண்ண முடிக்கா. உன் இடத்துக்காரன் உன் சாமியும் கட்டிட்டான், உனக்கும் பிரச்சனையை உருவாக்கிட்டான். அது வில்லங்கமான சட்டத்துக்குள்ள மாட்டி கிடக்கும், மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. ஒரு பிள்ளைய வில்லங்க இல்லாமல் வாழ வச்சுத்தாரன், இன்னொரு பிள்ளை வேலைக்கு அடையும், அதையும் வாங்கித்தாரன். இந்த அப்படி பக்கத்தில் வா. சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள், வாயை கொஞ்சம் குறைச்சிக்கா, எல்லாம் நல்லா நடக்கும். ஆனந்தமார மகனே, ஓடு. அதே கும்பகோணத்து எல்லை தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி மனம் வந்து வந்தவன். என்னடா பிள்ளை என்ன செய்யுது? பையனுக்கா கால் வந்துட்டு வா. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளே சாம்பிராணி வாசகியே, உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாரும் அம்மா. கால் வந்துட்டு வா. என்னமோ சத்தம் கிடைச்சி, என்னமோ சத்தம் கிடைச்சி. அந்த காலத்தில் கையை காட்டித்தாலே சும்மா குறவை என்ன செய்யும், ஒலிக்கும். இங்கே விடுற குறை அந்த தெரியும். இப்போ வீருக்கடே ஊ கொட்டாம்பட்டியில் நரி ஊர்ன மாதிரி சத்தம். உன்னுடைய மகனுக்கு மாரியம்மன் பாட்டை பாடுனே, அதுக்கு என்ன காரணம்? மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? எந்த ஊரில் உள்ள கோயில்? நான் பாடுற பாட்டு யார் பாட்டு? கால் வந்துட்டோம். கத்திப்போல் வேப்பிலையா காளியம்மன் அருமருந்தாம், இட்டி போல் வேப்பிலையான் ஈஸ்வரியின் அருள் மருந்தாம். ஆத்தா மனமிறங்கு. உன் பிள்ளைய போய் பார்த்தேன், மனசு அறிவு உணர்வு போன்ற பாதிப்பு அவனுக்கு இருக்குது. மனநிலையே முன்னுக்கு பின் முரண்பாடான பேச்சும், மனம் குழம்பியது போன்ற நடைமுறையும், மன சிதைவுடையவர் போல பாதிப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது. குளிக்க சொன்னால் குளிக்க மாட்டான், எந்திக்க சொன்னால் எந்திக்க மாட்டான், நடக்க சொன்னால் நடக்க மாட்டான். இப்படி ஒரு குறை ஏற்பட்டுருச்சு. உன் மனத்தை பார்த்தேன், யாரோ நம்ம பிள்ளைக்கு செய்வனை வச்சு தான் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்சது இவனை பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்லி, போகாத கோயில் இல்லை, பார்க்காத குடங்கு இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் பலிக்கலை. பாட்சா உள்ளே உட்காந்துருக்கு, இப்போ சரியாக்கி தரணும்னு கேட்குற. கால் உண்டு வா. எச்சரிக்கை எச்சரிக்கையா புரிய தலக்கு, எச்சரிக்கையாடி எச்சரிக்கை.
அதனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், ஒரு கருணாகம் போன்ற ஒரு பாம்பு வருது, புரியுதா? அது என்னன்னு பார்த்து தெளிவு பண்ணி உன் பிள்ளைய உச்சாரணமாக ஆக்கி தந்தால் போதும்லாம். எப்போ இங்கே கூப்பிட்டு வர? பௌர்ணமி கூப்பிட்டு வா, ஜெயிச்சு தரேன், நல்லா ஆக்குறேன், காசு பணத்தோடு வருவேன், கண் நிறைந்த பிள்ளைய ஆக்குறேன். அதே கும்பகோணத்து எல்லை தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு கேட்டு வந்தது. என்னப்பா வேலை சம்மந்தமா உனக்கு? நீ இல்லை, நான் உனக்கு கூப்பிடலை, நீ காலன்ட்டு வரலாம். முதலே அங்கே கடை கேட்டு போட்டாச்சு. கோயங் இன்னொரு தரம், நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் காதலை. உன் பிள்ளைய போய் பார்த்தேன், அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்து மனப்போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் கொடுக்கணுமா அல்லது இயல்பாக கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்ன நடந்துச்சு? அவன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. வா உட்கார். என்னப்பா வேணும்? மனக்குழப்பம் அடைந்திருக்கு, புரியுதா? அதான் வேலை விஷயமா என்ன முடிவு எடுக்கலாம்னு தெரியாமல் குழப்பம் அடைந்திருக்கிறான். கொஞ்சம் கண்ணை மூடு, அவன் உள்ளத்தை பார்க்கட்டும். டைம் சேலத்து மாம்பழம் சின்ன கடை தஞ்சிதும், யார் வந்தால் கேட்டு பார்ப்போம். யாரே? அப்படியா, போ சொன்னால் சரியாயிருமா? போ. திருக்காலாஸ்தி பேருக்கேப்பா, எப்போ போனேன், எதுக்காக போனேன்? இன்னும் ஒரு முரணி போயிட்டோம். பௌர்ணமி அன்னைக்கு மகனுடைய போட்டாவை கொண்டா மனதை திருப்பி வெற்றியாக்கித்தாரேன், ஜெயிக்கிறேன் போ. மாயாபுரம் மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பம்மா வாழ்க்கையின் துலக்கம்மா. என்னம்மா வேணும்? என்ன தொழில்? ஆ, யார் போகல? ஒரே பார்வை, ஐப்பசி மாதம் கடை பார்த்துக்கா, நானே வந்து விளக்கேற்றி தரேன், வெற்றி ஆகி தரேன். அதுக்கு இடையில் இப்போதைக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் இப்படி பிச்சு போட்டது மாதிரி பணமும் போகும் பலனும் கிடைக்காது. அதே மாதிரி நீ இப்போ பார்த்துருக்க ஒரு இடத்துல நீயே கடையை உருவாக்கலாம்னு ஒரு சிந்தனை வந்திருக்கு உனக்கு. அந்த உருவாக்கல் ஏன் நின்றது என்பதை நான் பார்த்து தெளிவு பண்ணி தருகிறேன். பௌர்ணமி வரை பொறுமையாக இருப்பாயாக. பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து என்னை பார்ப்பாயாக. ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வா, ஜெயிச்சு தானே, நல்லாரு, ஓடு. கருப்பசாமிக்கு தூத்துக்குடி புதுக்கோட்டை. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. ஞானமும் வேணும், நிறைய கஸ்டமர்களும் வேணும், கடனும் தீரணும். இந்த மூன்று விதமானதுக்கும் கருப்பசாமி நீந்தான் பொறுப்பு. இந்த கடனை தீராமல் ஞானத்தை பெற்றுட்டா நமக்கு மமதை வந்துடும், உண்மையா இல்லையா? அதனால் முதல்ல கடனை தீரதுக்கு நான் வழி தாரேன். நிறைய மக்களை உன்னை வந்து பார்த்து ஜாதகத்தை சொல்ல வச்சு பூஜை புனஸ்காரம் போட்டு அவங்களுக்கு என்ன சொல்லி நீ பூஜையாக்கு, உனக்கு பணம் கிடைக்கும்டா, கால் உண்டுவாடா. கருப்பசாமிக்கு அப்படியா கேட்போம். ஒரு பேங்கில் உள்ள ஒரு நண்பன் உனக்கு உதவி செய்வான், அந்த உதவியில் கொஞ்சம் பணத்தை வாங்கி ஒரு குழப்பத்தை தீர்த்துக்கிடுவோம், சரிண்ணா? ஒரு பிள்ளை உன் சொல்ல கொஞ்சம் கேட்காம இருக்கிறது மாதிரியே உங்களுக்குள்ள ஓடும், அதை சரி பண்ணிக்கிடுவோம், தைரியமாக இரு. வேறு என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு மனத்தில் தான் குழப்பம் இருக்குது, வீட்டை பற்றி பிரச்சனை இல்லை. கூப்பிடு, என்ன மனசுக்குள்ள? இந்தா உள்ளம் பெருங்கோயில், உனக்குள் இருப்பேன், வெற்றி உண்டு, காப்பாற்றித்தாரேன், நல்லாரு மகனே, செல்வாக்காருமா வாழ்க. கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி
முல்லை மலர் மேலே நிறைய மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே நிறைய மொய்க்கும் வண்டு போலே, மொய்க்கும் வண்டு போலே, மொய்க்கும் வண்டு போலே. அது யாரு? தாயும் மகனும் கால் ஒன்று சொல்லலாம். உட்காரலாம். உன் பேர் என்ன? கண்ணாடிய துறையிடும். உங்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் இருட்டறைக்குள்ளே நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த உறவாலும் ஒளியேற்றப்படவில்லை. உரிமை உள்ளவர்களெல்லாம் கைவிட்டார்கள். அவசியமில்லாமல் அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் வாழ்க்கை இப்பொழுது பொருளாதாரத்தாலும் உடல் பங்கத்தாலும் செய்வனை வைவனை கோளாறுகளாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து துடித்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டியும் தரணும். இந்த பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை நான் ஆக்கியும் தரணும். வேற என்ன வேணும்? நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாக்கி தந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளவுதான் விஷயம். அது ஏன் தடையானதுங்கிறத போல நான் சொல்லிட்டேன். மீட்டி தர்றது என் பொறுப்பு. கால் வந்துட்டு வா. போனா யாருக்கு? கருப்பசாமிக்கு. உன் இல்லத்துக்கு நான் வர வேண்டியிருக்கு. வந்து வெற்றியாகி தாரேன். பொறுமையாக இருந்து கற்றுக்கொள். நல்லாகி தாரேன். அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்களால் மன உபாதை. கண்ணிருந்தும் குருடாய். அது யாருப்பா? மகனா? இருந்து விட்டேன். தெருவில் ஒரு விநாயகர் இருக்கார். ஒரு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ரெண்டு கம்பெனிகள் வேறு பக்கத்தில் தலையிட்டுருக்கு. ஆமாம். வேறு என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? கடன்கள்லேருந்து மீட்டி வெட்டியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த பக்கம் உட்காரு, இந்த பக்கம் உட்காரு. கால் விழுந்துட்டு வா. வா கண்ணை முடித்த ஐப்பராசுக்கு. சத்தம். முனீஸ்வர சாமி வராரு. எங்கடா இருக்காரு? இருக்காரா? இன்னொரு தினம் கால் வந்துட்டு நீங்க நின்று உட்காருங்க. ஒன்னே கால் ஆண்டுகளாக இந்த விபத்துக்கள் எதிர்பார்க்காம நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரண கிரகங்கள் காரணம். மனிதர்களால் மாந்திரிகம் சில நடந்து குளறுபடிகளும் நடந்தது. இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களை காப்பாற்றித்தாரேன். அடுத்து எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். இந்த அவன் அவங்க வந்து என்னை பார்க்க சொல்லி ஜெயிச்சு தாரேன். கருப்பசாமிக்கு. இந்த கடனை தீர்த்துக்காப்பா. வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரேன். நல்லா இருக்கு. எத்தனை லட்சம் கொடுத்த? இந்த அடுத்த மாதம் அந்த பணம் வரும். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்கணும். தாயே பராசக்தி வாழ்க. அதே பாண்டிச்சேரி எல்லை பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்தது யாருப்பா? வாழலாம்.
என்னப்பா செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுங்க, என்னென்னு பார்க்கட்டும். அவளை ஐ 1 2 3 4 5 6 7 8 9 என்ன உடனே போகிறா நீ? கால் ஒன்றலாம். பிள்ளையினுடைய காலில் ஒரு அடையாளமாக ஒரு மச்சம் இருக்கிறது மகனே. ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக மனக்கோலத்தை பற்றிய சிந்தனையும் மனவேதனையும் குழப்பமான மனநிலைகளையும் பெற்றவள். உங்களுடைய சொல்லுக்கு மாறுபட்ட குணம், ஒருமுறை சம்மதம் ஒருமுறை சம்மதம் இல்லை. நான் சொல்லும்போது பார்த்தா போதும், இப்போ என்ன உங்களுக்கு அவசரம்? இதில் வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கோன்னு சொல்லி நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த உள்ளத்தை கிளறி வெளியெடுக்க முடியலை. உண்மையா? அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷம் என்ன என்பதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவா. அப்படியா? போன இப்போ மூணா போயிடலாமா? ஆ சரி, ஓகே, போய்ட்டா. மகிழ்ச்சியாக சென்றுவா. பவுர் வைக்கும் போது நாள் வந்து விடு. இவன் யார்? ஏன் இவ்வளோ நேரம் தள்ளி நின்னான்? ஆ உட்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பையன். ஜாதகத்திலும் அவள் கொஞ்சம் மனம் குழம்பக்கூடிய கிரகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தை விட பிறர் மீது அன்பு வைக்கிற ஒரு மனநிலைகள் தோன்றி இருக்கிறது. அது உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் வசப்படுத்த முடியாமல் வேதனைப்படுத்தும். அந்த நிலைகளிலிருந்து மாற்றி தெளிவு பண்ணி தந்து உங்களை வாழ வச்சு தாரேன். என்னடா, அதை உணர்ந்தனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஜெயிச்சு தாரேன், பொறுமையாக இருங்க, என்னை பார்த்துட்டு போங்க 7 மணிக்கு. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு பொள்ளாச்சு. என்னாச்சு? பொள்ளாச்சு. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா. வியாபாரம் பிஸ்னஸ் யார் பண்ணுறா? பிஸ்னஸ் யார் பண்ணுறா? பிஸ்னஸ் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நெசவு வேலை. அதை ப்ராடக்ட் பண்ணி எங்கே கொடுப்பீங்க? கால் நின்றுடலாம். கருமாரி அம்மன் ஒரு அம்மா வராளே, எங்கடா இருக்கா? பக்கத்தில் இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. அமைதியாக இருக்கணும் எல்லோரும், அப்போ தான் நான் சொல்ல முடியும். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். ஈராண்டு காலங்கள் தொழிலை விருத்தியாக நடத்த முடியாத வேதனையும் பணம் சம்பந்தமான விஷயத்தில் குறைபாடுகளும் மீண்டும் தொடங்கினால் அது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மனசலனமும் பல டிடி செக்குனால் மனப்பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டுவா. இந்த தொழிலையும் நல்லாக்கி தரணும், உனக்கு வாழ்க்கை பிரச்சனையும் சீர் பண்ணி தரணும். வேற என்ன வேணும்? கடனை தேதி தரணும் முதலே சொல்லிட்டேன். பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டுவா. யாருக்கடா காது குத்துத? பக்கத்தில் வா. பிள்ளைக்க பணம் வேணும்ல? இந்தா லட்சங்கள் கிடைக்கும். ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு மகனே. நல்லாரு. 3 முறை என்னை பார்க்கவா. நல்லாரு. அதே பொள்ளாச்சி தன்னுடைய பிள்ளையினுடைய மனநிலை எனக்கு மாறுபாடாக இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள்.
ரத்தத்தில் ஒட்டாதவா ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா? ஏன் சங்கப்போ இன்னொரு தினம் காலில் வந்துட்டோம். அப்படிதாம்மா, நல்ல பாட்டு தான். உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா? உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா? ஒன்றுமே உனக்கு சொல்ல முடியலையா? உள்ள சொல்லணும். உன் பிள்ளையினுடைய உள்ளம் வேறு இடத்துல பதிவாயிடுது. அந்த பிள்ளை மீளுமா மீளாதாங்கிற சந்தேகமும் மனக்குழப்பும் உன் உள்ளத்தில் இருக்குது. நிச்சயமாக தப்பான வழியில் நடந்துருச்சா நடக்கலையா? அப்படி நடக்காமல் காப்பாற்றி என் பக்கத்தில் திருப்பி தரணும்னு கேட்க வர கால் நின்றுட்டுவான். கருமசாமிக்கு பாட்டு சத்தம் கேக்கு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, அப்படி கேக்கு. இந்த அப்படி என்னை பார்த்துப்போ, திருத்தி உன் கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், வெற்றியாக்குறேன். நல்லா கருமசாமிக்கு, கருமசாமிக்கு திருவாரூர், திருவாரூர், திருவாரூர் அப்பா கால் வந்துட்டுவா. அந்த டடரட்டன் 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 வாப்பா வா. வராகியம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? அங்கே போயிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் போகலை? நேரம் கிடைக்கல. கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னால் யாரு கேட்கா? கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா? என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வாக்கு தரணும்? தெய்வ வாக்கு தரணுமா? என்ன சாமியை கும்பிட்டு வாக்கு சொல்ல போகிறேன்? மகாகாளி. நான் வராகியை சொன்ன, நீ மகாளியை சொல்லுதியே, பக்கத்தில் வா. கண்ணை மூடு, கிடைக்குமான்னு பார்க்குறேன் முதல்ல. மா பௌர்ணமிக்கு வந்து என்னை பார் மகனே, வெற்றியாகித்தாரன்.